सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेत कृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूत हृदयं मुनिम् आनतोऽस्मि। भक्तेषु गोविंद सरूपकर्त्री प्रेमैकधर्त्री भवरोगहन्त्री सात्वं च तिष्ठस्व सुधैर्य संश्रया निरंतरं वैष्णव मानसानि ततोपि दोषाः कलिजा इमे त्वां द्रष्टुं न शक्ताः प्रभवोपि लोके एवं तदाज्ञावसरेऽपि भक्तिः तदा निषण्णा हरिदासचित्ते सकल भुवन मध्ये निर्धनास्तेऽपि धन्याः निवसति हृदि येषां श्रीहरेर्भक्तिरेका हरिरपि निजलोकं सर्वथा अतः विहाय प्रविशति हृदि तेषां भक्ति सूत्रोपनद्धः ब्रूमो अद्य ते किमधिकं महिमानमेवं ब्रह्मात्मकस्य भुवि भागवताभिधस्य यत् संश्रयात् निगदिते लभते सुवक्ता श्रोतापि कृष्ण समतां अलम् अन्यधर्मैः। இதோட வந்து மூணாவது அத்தியாயம் முடிஞ்சது. அதுல வந்து ஒரே ஒரு இடத்துல எனக்கு சரியா தெரியல, நான் கேட்டு சொல்றேன்னு இந்த இடத்துல வந்து வைஷ்ணவ மானசானி திஷ்டஸ்வங்கிற இடத்துல ஏன் சப்தமி வரலங்கிறது யோசிச்சேன். அதாவது அந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம், அத்தியந்த சம்யோகேன்னு ஒரு இது இருக்கு, கால அத்வனோகம் அத்தியந்த சம்யோகேன்னு. தேசத்துல வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே, இப்ப வந்து குரோஷம் அதீதே அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபர்லாங் தூரம் அவன் படிச்சான்னா அந்த ஒரு ஃபர்லாங் தூரம் ஒரு ஒரு இடைவெளி கூட இல்லாத அவன் படிச்சுட்டே வந்தான்னு அந்த அந்த கிரியைய வந்து அந்த தேசத்தோட ஒரு அத்தியந்த சம்யோகம் சொல்றோம், ஒரு மிகவும் ஒரு தொடர்ச்சி இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு. அப்ப இந்த இடத்துல கண்ணனை சொல்றச்சு வைஷ்ணவ மானசானி திஷ்டஸ்வன்னு சொல்றச்சு, விஷ்ணுவனுடைய மனதுகளில் பக்தியானவள் நீ எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கணும், அந்த அத்தியந்த சம்யோகத்தை குறிக்கிறதுக்காக குமாரர்கள் வந்து பக்தி நடத்துல ஒரு ஆக்ய பண்றா, நீ எப்பொழுதுமே அந்த விஷ்ணு பக்தாளுடைய மனசுல திஷ்டஸ்வ அப்படின்னா அத்தியந்த சம்யோகம், எப்பவுமே இரு, நீ வந்து அங்கிருந்து விலகவே விலகாத. ஏன்னா ஒரு தடவை அந்த ருச்சியை கண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து விலக முடியாது நம்ம, அந்த பக்தியினுடைய ருச்சி மாத்திரம் இருக்கு பாருங்கோ. ஏன்னா அதனாலதான் பெரியவா கூட சொல்லுவா, மகாபெரிவா வந்து என்னதான் அத்வைத்தம் வித்வைத்தம்னு படிச்சா கூட அந்த குஞ்சிதவாதத்தை மறக்க முடியலையே வரான். அதனால அந்த பக்திங்கிறது வந்து அது அவ்வளவு ஒரு ருச்சிகரமான ஒரு விஷயம், அது மனசுக்குள்ள வந்துடுத்துன்னு அது விலகவே விலகாது. அதனால அந்த அத்தியந்த சம்யோகேங்கிற சூத்திரத்தை போட்டுட்டோம்னா இன்னும் அழகா இருக்கு இந்த இடத்துக்கு. சோ அது ஒண்ணு சொல்ல விட்டு போயிடுத்து, அதனால அத சொல்லணும். சோ இதோட வந்து இப்போ சூத்தர் ஆரம்பிக்க போறாரு நாலாவது அத்தியாயத்துல. இந்த அத்தியாயத்துக்கு வந்து விப்ரமோக்ஷகான்னு பேரு, ஆத்மதேவருங்கிற ஒரு பிராமணருடைய கதைய ஆரம்பிக்க போறார். அதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த சபையில விஷ்ணு பக்தாளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த பக்திய பார்த்துட்டு கண்ணனே தன்னுடைய இடத்தை விட்டுட்டு அவளுடைய மனசுக்குள்ள நுழைஞ்சான் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு நாலு ஸ்லோகத்துல இருக்கு. முதல்ல சூத உவாச்ச, அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்ட்வா பக்திம் அலௌகிகீம் நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலஹா. அதுக்கப்புறம் வரிசிய வனமாலி கனசியாமஹா பீதவாசா மனோகரஹா காஞ்சீகலாப ருச்சிரோ லசன்மகுட்ட குண்டலஹா திரிபங்க லலிதஹா சாரு கௌஸ்துபேன விராஜிதஹா கோட்டிமன்மத லாவண்யஹா ஹரிச்சந்தன சர்ச்சிதஹா பரமானந்த சின்மூர்த்திஹி மதுரஹா முரளீதரஹா ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானி அமலானிச்ச. இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து சென்டென்ஸே முடியறது. இங்க வந்து ஆவிவேஷங்கிற வர்பு இங்கதான் வருது நமக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பகவானுடைய டிஸ்கிரிப்ஷன், எல்லாம் பிரதம பக்தியில வந்து அவனுக்கு விசேஷணமா வருது எல்லாமே. சோ ஃபர்ஸ்ட் அத பிறகு, அப்போ பிறகுங்கிறச்சு பக்திய பக்திட்ட குமாரர்கள் ஆணையிடுறா, நீ போய் எல்லா வைஷ்ணவாளுடைய மனதுல நீ வந்து குடிகொண்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்திக்கு கட்டுண்டு பகவானும் கீழே இறங்கி வருவான்னு சொல்லி முடிச்சார் போன அத்தியாயத்துல. அப்போ எப்பேற்பட்ட பகவான் இப்ப நுழைஞ்சார் அது டிஸ்கிரிப்ஷன் நமக்கு. சோ அத தொடர்ச்சி வேணுமோ இல்லையோ முந்தின அத்தியாயத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷனுக்கு. அத பிறகு பக்தி அவர்களுடைய மனதில் குடிகொண்ட பிறகு, இல்லையா, குடிகொண்ட பிறகு
பகவான் இப்ப என்ன பண்ணார், வைஷ்ணவ சித்தேஷு விஷ்ணு பக்தர்களுடைய சித்தேஷு மனதில் அலௌகிகீம் பக்திம் திருஷ்டுவா, அலௌகிகீம் லௌகிகின்னு ஒரு சாதாரண பக்தி, அலௌகிகிங்கிறச்ச அளவிலா பக்தி, ஒரு அதுக்கு வந்து ஒரு அழிவில்லாத ஒரு பக்தி அது, இப்போ அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, இது அளக்க முடியாது, பரிமாணம் இல்லாத அபரிமிதமான ஒரு பக்திய பார்த்துட்டு திருஷ்டுவா பகவான் பக்தவத்சலகா நிஜலோகம் பரித்தியஜ்ய, நிஜலோகம் தன்னுடைய உலகத்தை பரித்தியஜ்ய விட்டு விட்டு வைகுண்டத்தை விட்டுட்டு சாட்சாத் பகவானே இங்க மனசுக்குள்ள நுழைஞ்சார், எல்லாருடைய மனதிலும் நுழைந்தார் அப்படின்னு வருதுங்க. வனமாலி கனஷ்யாமஹா, இப்ப இந்த பக்த வத்சலகாங்கிறச்ச பக்தர்களுக்கெல்லாம் வாத்சல்யத்துடன் இருக்கக்கூடியவர் பக்த வத்சலகா. ஒரு நிமிஷம், எனக்கு இந்த சாட்டியே. அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்தி மலௌகிகீம் நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலஹா. சோ பகவான் பக்தவத்சலஹா பக்தர்களிடத்துல ஒரு வாத்சல்ய குணத்துடன் கூடின பகவான் விஷ்ணு நிஜலோகம் பரித்தியஜ்ய வைகுண்டத்தை விட்டுவிட்டு விட்டுவிட்டு இப்போ நுழைந்தார் அப்படின்னு வரப்போறது. அதனால வைஷ்ணவ சித்தேஷு பக்திம் அலௌகிகீம் திருஷ்டுவா, அளவில்லாத ஒரு பக்தியை பார்த்து விட்டு பகவான் தன்னுடைய இடத்தை விட்டுட்டு இப்ப இங்க நுழைய போறார். எப்படிப்பட்ட பகவான், வனமாலி கனஷ்யாமஹா பீதவாசாஹா மனோகரஹா காஞ்சி கலாப ருச்சிரஹா லசன் மகுட குண்டலஹா, எல்லாம் அவனுக்கு விசேஷணம், அந்த பக்தவத்சலஹா பகவானுக்கு எல்லாமே விசேஷணமா வருது. வனமாலி, வனமாலம், வனமாலைய போட்டு இருக்கிறவர், வனமாலைங்கிறது துளசி மாலைன்னு சொல்றா, சோ அதுதான் வனமாலை, அத வந்து போட்டு இருக்கிறவர், இது வனமாலா விபூஷிதான் இருக்கோம் இல்லையோ. கனஷ்யாமஹா மேகத்தை போல் அப்படியே கருமையாக இருக்கக்கூடியவர், நீல வர்ணம் கொண்டவர் கனஷ்யாமஹா. பீதவாசாஹா பீதாம்பரதாரி, மஞ்சள் கலர்ல வாசகா வஸ்திரம், பீத மஞ்சள் வஸ்திரம், வாசகான வஸ்திரம் அதை கட்டின் இருக்கிறவர். சோ அதனால பீதவாசாஹா பீதாம்பரதாரி மனோகரஹா, மனதை கவரக்கூடியவர், மனஹா ஹரதி, மனச வந்து இழுக்கக்கூடியவன். காஞ்சி கலாப ருச்சிரஹா, காஞ்சிங்கிறது இந்த ஒட்டியானம் அல்லது அந்த அறநூல் போட்டுக்கிறோமோ இல்லையோ, அது காஞ்சிங்கிறச்சு இடுப்புல கட்டிக்கக்கூடிய செயின், அதனுடைய கலாபனா ஒரு இது தொடர்ச்சி, அந்த காஞ்சி கலாப ருச்சிரஹா ரொம்ப அழகான ஒரு காஞ்சி இடுப்புல வந்து ஒரு ஒட்டியானத்தை போட்டுருக்கார். லசன் மகுட குண்டலஹா, மகுடம் தலையில கிரீடம் வச்சுருக்கா, காதுல குண்டலம் வச்சுருக்கா, லசத்து அப்படியே ஜொலிக்கிறான். ஆமா, வனமாலி கனஷ்யாமஹா, வனமாலைய போட்டுண்டு மேகம் போல கருமையான பீதாம்பரதாரியா மனதை கவரக்கூடியவனாக அழகா மோகன சுந்தர ரூபகா, காஞ்சி கலாப ருச்சிரஹா இடுப்புல ஒட்டியானம், தலையில மகுடம், காதுல குண்டலம். திரிபங்க லலிதா சாரு கௌஸ்துபேன விராஜிதா கோடி மன்மத லாவண்யா ஹரிச்சந்தன சர்ச்சிதா. திரிபங்க லலிதா, திரிபங்க லலிதாங்கிறச்சு மூணு இடத்துல அவனுக்கு பங்கம், அதாவது வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம், லலிதா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவன், அதுக்குன்னு குருக்கடா இப்படியும் அப்படியும் இருக்கிறவன் கிடையாது, லலிதா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா. இதுல மன்னாருடையில வந்து ராஜகோபால சுவாமிக்கு வந்து திரிபங்கி மதுராநாதான்னு பேரு அவருக்கு, ஏன்னா அங்க வந்து மன்னாருடைய க்ஷேத்திரமே பிரமாதமான க்ஷேத்திரம், தட்சிண துவாரகேன்னு பேரு அந்த இடத்துல, எல்லா விதமான ஒரு லீலைகளையும் அங்க வந்து கோபிலருக்கும் கோப்ரளயருங்கிற ஒரு ரெண்டு மகரிஷி வந்து இந்த பாகவதத்தை கேட்டுட்டு அவளுக்கு வந்து ரொம்ப பகவான பாக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாளா துவாரகைக்கு. அப்ப நடுவுல நிறுத்தி எங்க போறேன்னு சொன்னோடனே இங்க இதுவே முடிஞ்செடுத்து, துவாரகையும் முடிஞ்செடுத்து, கிருஷ்ணாவதாரமும் ஆயிடுத்து, நீங்க யார போய் அங்க பாக்க போறேன் அப்படின்னு உடனே அவளுக்கு ரொம்ப துக்கமா போயிடுறது. அப்ப பகவான் வந்து மன்னாருடையில வந்து முழு அவதாரத்தையும் பிறந்ததிலிருந்து ராசக்கிரீடம் முதற்கொண்டு சக்கரத்தையும் அவனு அவளுக்கு வந்து கோப்ரளயருக்கும் கோபிலருக்கும் பண்ணி காமிச்சாங்க. அதனால அதுக்கு வந்து பரவாசுதேவன் இது வரைக்கும் காமிச்சுடுறா அந்த ஒரு லீலை வரைக்கும், அதனாலதான் பெரிய உற்சவங்கள் நடக்கும் அங்க. அங்க வந்து உற்சவமூர்த்தி பார்த்தோம்னா இதுல வந்து பரமாசுதேவன் தான் ஒரிஜினல் நமக்கு, ஆனா உற்சவமூர்த்தி வந்து மூணு இடத்துல வளைஞ்சிருப்பார்,
அந்த அந்த ஒரு போஸ்டர் இருக்கே அந்த போஸுக்கு வந்து காலை இப்படியும் அப்படியும் போட்டுண்டு வியத்தியஸ்த பாதகா ரெண்டு ஒரு காலை இன்னொரு கால் பக்கம் அப்படி போட்டுண்டு அப்படி நிக்கிற அந்த போஸுக்கு வந்து திருபங்க லலிதகான பேரு. அப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு மூணு இடத்துல வளைஞ்சு இருக்கக்கூடியது. இதே திரிபங்கம் வந்து நமக்கு முதலாந்தகத்துலயும் ராமருக்கு திரிபங்கி நாதகான் தான் பேரு அவருக்கும் ராமருக்கும் அந்த இடத்துல. சோ திரிபங்க லலிதகா மூன்று இடங்கள்ல வளைஞ்சு ரொம்ப ஒரு லலிதமான அழகான மிருதுவான ஒரு உருவம் கொண்ட அந்த கிருஷ்ணன். அது பார்த்தாலே நமக்கே அழகா இருக்கும் நேர நிக்கிறத விட இல்ல. ஒவ்வொரு ஒவ்வொரு பாஸ்டருக்கு ஒவ்வொரு இதுக்கு இப்ப பார்த்தசாரதியை பார்த்த உடனே நமக்கு வந்து கைய கூப்பணும்னு தோணும். ஒரு ஒரு மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு விகாசாக ஏற்படும். இதை பார்த்த உடனே இலகும் நமக்கு மனசு. திரிபங்க லலிதகாங்கிறச்சு அந்த ஒரு மாதுரியம் மனசுல வரும், அது இலகும். அதனால திரிபங்க லலிதகா சாரு கௌஸ்துபேன விராஜிதா, அழகான ஒரு கௌஸ்துப மணியுடன் கூடினவர், விராஜிதா விளங்கக்கூடியவர், கோடி மன்மத லாவண்யா. ஒரு கோடி மன்மதன் வந்தா என்ன ஒரு அழகோ அது போல ஒரு அழகு அவனுக்கு சுந்தரன். ஹரிச்சந்தன சர்ச்சிதா, ஹரிச்சந்தனம்ங்கிறது ஒரு விதமான சந்தனம், அதனால் சர்ச்சிதா பூசப்பட்டவன். சரீரத்துல சந்தனத்தை பூசின்னு இருக்கான். இதெல்லாம் தாண்டி பரமானந்த சின்மூர்த்தி எப்படி அந்த ஒரு நிர்குணமான பிரம்மம் எப்படி இங்க சகுணமா இவாளுடைய மனசுல வந்து ஆவிவேஷ அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம். பரமானந்த சின்மூர்த்தி மதுரஹா முரளிதரஹா ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானி அமலானி ச, பக்தானாம் அமலானி ஹிருதயானி ஆவிவேஷ, பக்தானாம் ஸ்வபக்தானாம் தன்னுடைய பக்தர்களினுடைய அமலானி இது அப்பழுக்கற்ற எந்த ஒரு கல்மஷங்களும் இல்லாமல் பாபங்கள் இல்லாமல் பாபமற்ற ஒரு ஹிருதயங்களில் நுழைந்தார் யாரு? பரமானந்த சின்மூர்த்தி, பரம ஆனந்த ஸ்வரூபமான சித்ஸ்வரூபமான ஒரு நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபமானது இங்க என்ன வேஷம் போட்டுட்டு உள்ள நுழைஞ்சதுன்னா மதுரக, அழகா ஒரு ரொம்ப மாதுரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு இனிமையான முரளிதரஹா. முரளி அந்த வேணுவ கானம் வாசிண்டுன்னு எடுத்துக்கணும் இல்ல, வேணுவ கையில வச்சுண்டு அப்படின்னா அந்த கிருஷ்ணாவதாரமா இருக்கக்கூடிய அந்த பகவான் உள்ள நுழைஞ்சான்ங்கிறதுக்காக அதுக்காக சொல்றாரு இத்தனை அங்க அட்ஜெக்ட். சோ பரமானந்த சின்மூர்த்தி வைஷ்ணவ சித்தேஷு விஷ்ணு பக்தர்களுடைய மனதில் ஒரு அளவில்லாத பக்தியை பார்த்துட்டு தன்னுடைய லோகத்தை விட்டுட்டு பகவான் பக்த வத்சலாக பக்தர்களிடத்துல ஒரு வாத்சல்யம் கொண்ட வனமாலி தரகா, வனமாலைய போட்டுண்டு மேகம் போல கருமையான பீதாம்பரத்தை கட்டிண்டு மனோகரஹா அப்படியே மனதை கவரக்கூடியவன், இடுப்புல ஒட்டியானம், தலையில மகுடம் குண்டலம், அப்படி ஒரு போஸ்ட்ல நின்னுண்டு கௌஸ்தவ மணியை தரிச்சுண்டு பாக்குறதுக்கு அழகா மன்மதனை போல இருந்துண்டு சந்தனத்தை பூசிண்டு அப்படிப்பட்ட ஒரு பரமானந்த சின்மூர்த்தி இங்க வந்து இப்படி கண்ணனா பக்தர்களுடைய மனசுக்குள்ள நுழைஞ்சான் அப்படின்னுட்டு. அப்போ அந்த அந்த இடத்துல மத்தவாளும் வந்தா, இன்னும் நிறைய பேர் வந்தா வைகுண்டத்துல இருந்து. வைகுண்டத்துல இருந்து பகவான் இங்க நுழைஞ்சுட்டார்னா அப்ப வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றது? வைகுண்ட வாசினோ ஏச்ச வைஷ்ணவாக உத்தவாதயா தத்கதா ஸ்ரவணார்த்தம் தே கூடரூபேண சம்ஸ்திதாக வைகுண்ட வாசினா. சோ பக்தி அங்க இருந்தான்னு சொன்னோம் இல்லையோ, பக்தியினுடைய சாயா ரூபம் தான் பூலோகத்துக்கு வந்திருக்குன்னு முன்னாடி சொன்ன. அதனால இந்த அங்க வந்து ஒரிஜினல் பக்தி இருந்தது, அதனால அங்க பகவான் வாசம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப பகவான் அங்கேருந்து கிளம்பி இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டான், ஆனந்த தீர்த்தத்துக்கு எல்லாருடைய மனசுலயும் புகுந்துட்டான். அப்ப அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தாள்லாம் என்ன பண்ணான்? உத்தவாதயா உத்தவன் முதலிய வைகுண்ட வாசினஹா வைகுண்டத்தில் வசிக்கும் ஏ வைஷ்ணவாகா எந்த விஷ்ணு பக்தர்கள் அங்கு இருக்கிறார்களோ அவர்களும் தே அபி தத் கதா ஸ்ரவணார்த்தம் தத் கதா அந்த பகவானுடைய கதையை கேட்பதற்காக கேட்கும் பொருட்டு ஸ்ரவணார்த்தம் கூடரூபேண சம்ஸ்திதாக மறைவாக அவளும் வந்து அங்க இருந்துச்சா அங்க வந்து நின்னார்கள் சம்ஸ்திதாக. ததா ஜய ஜயாராக ஜய ஜயாராவக ஆராவக ரச புஷ்டிஹி அலௌகிகி சூர்ண பிரசூன விருஷ்டிஹி ச முஹு சங்கரவக அபி அபூத். ததா அப்பொழுது ஜய ஜய ஆராவக ரச புஷ்டிஹி அலௌகிகி
சூர்ண பிரசூன விருஷ்டி ச முஹு சங்கரவஹா அபி அபூத். ததா அப்பொழுது என்னென்னலாம் ஆச்சுன்னா ஜய ஜய ஆராவஹா அபூத். ஒவ்வொன்னத்தோடையும் ஒரு அபூத்த சேர்த்துன்றோம். மறுபடியும் மறுபடியும் அங்க ஜெயகோஷம் ஏற்பட்டது. ஜய ஜயா அப்படின்னுட்டு ஆராவக ஆராவக சத்தம், ஒரு கூப்பாடு இல்லையா, எல்லாம் ஜய ஜய அப்படின்னுட்டு எல்லாரும் சத்தம் போட்டுருக்கா. அலௌகிகி ரசபுஷ்டிஹி அபூத். அலௌகிகி, அளவில்லாத ஒரு, இந்த லோகத்தை காட்டிலும் வர்ணிக்க முடியாத ஒரு ரச புஷ்டிஹி, ரசம் கர்ச்சைய ஆனந்தம், ஆனந்தத்தினுடைய ஒரு ஒரு புஷ்டி மிகுதி, அப்படியே பூரிச்சு போய் எல்லாம் ஆனந்தத்தினால பூரிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையானது அங்க இருந்தது. அலௌகிகி ரசபுஷ்டிகி. சூர்ண பிரசூன விருஷ்டிகி, சூர்ண விருஷ்டிகி பிரசூன விருஷ்டிகி. சூர்ணங்கிறச்சு இந்த பொடிய தூவவா, அதாவது இந்த ரங்கோலி பொடி மாதிரி, ஒரு ஹோலி பொடி மாதிரி எல்லாரும் தூவுறது. அதுக்கப்புறம் பிரசூன விருஷ்டிகி, பூ மாறி பொழியறது, பூமழை அல்லது பொடியின தூக்கி போடுறது. முன்னாடி வந்தது சூர்ண லாஜன்னுட்டு வந்தது, லாஜத்தை தூக்கி போடுற எல்லாரும். மறுபடியும் மறுபடியும் சங்கரவஹா, சங்கனுடைய சத்தமானது ஏற்பட்டது. அந்த ஒரு பக்தியினுடைய கோலாகலத்துல அவாவா வந்து சத்தமிட்டா. அப்பொழுது ஜய ஜயாங்கிற சத்தம் ஆனந்த ரசத்தினுடைய ஒரு பரிபூர்ணம், அதுக்கப்புறம் பொடியினுடைய தூவுதல், புஷ்பத்தினுடைய தூவுதல், சங்கரவஹா அபி அபூத், சங்கரவஹா சங்கனுடைய சத்தமும் ஏற்பட்டது. தத்சபா சம்ஸ்திதானாம் ச தேஹ கேஹாத்ம விஸ்மிருதிஹி த்ருஷ்ட்வா ச தன்மயாவஸ்தாம் நாரதோ வாக்கியம் அப்ரவீத். தத்சபா சம்ஸ்திதானாம், அந்த சபையில இருக்கக்கூடியவர்களின் தேஹ கேஹ ஆத்ம விஸ்மிருதிஹி, தேகத்தை மறந்துட்டா, கேஹம் வீட்டை மறந்துட்டா, ஆத்மாவையும் மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தா, அதை பார்த்துட்டு அந்த ஒரு மறந்து இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து விட்டு நாரதர் தன்மய அவஸ்தாம் திருஷ்டுவா வாக்கியம் அப்ரவீத். ஒரே ஒரு நிமிஷம், தேக கேகாத்ம விஸ்மிருதிம்னு இருக்கோன்னு பாத்துக்கிறேன். விஸ்மிருதி தான் இருக்கு. விஸ்மிருதிஹி அபூத்னு போட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து தத்சபா சம்ஸ்திதானாம் ச தேஹ கேஹாத்ம விஸ்மிருதிஹி அபூத் அப்படின்னு போட்டு அந்த சென்டென்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் எடுத்துப்போம். தன்மயா அவஸ்தாம் ச திருஷ்டுவா நாரதா வாக்கியம் அப்ரவீத்னு ரெண்டாவது சென்டென்ஸா எடுத்துட்டாதான் சரியா வரும். தத் சபா, அந்த சபையின், சபையில் சம்ஸ்திதானாம் இருப்போர்கள், இருப்போர்களின் தேக விஸ்மிருதிஹி, அவ தன்னுடைய தேகத்தை மறந்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் கேக விஸ்மிருதிஹி வீட்டை மறந்துட்டு இருந்தா, முதல்ல வீட மறக்கணும், கேக தேக விஸ்மிருதிஹின்னு போட்டிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். கேக தேகாத்ம விஸ்மிருதிஹின்னா கிரேடேஷன்ல அழகா வரும். முதல்ல வீட்டை மறந்துடுறா, அதுக்கப்புறம் தன்னுடைய தேகத்தை மறந்துடுறா, அதுக்கப்புறம் ஆத்மஸ்வரூபத்தையும் மறந்து அந்த கண்ணன் இடத்துல ஒரு தன்மயத்துவம் ஆயிடுத்து. அதனால தேக கேக ஆத்ம விஸ்மிருதிஹி அபூத்து, அங்க இருக்கிறவர் எல்லாருக்குமே வீட்டை மறந்து, தன்னை மறந்து, தன் ஆத்மாவையும் மறந்து அப்படி ஒரு நிலைமையில் இருந்தார்கள். தன்மய அவஸ்தாம் திருஷ்டுவா, ஏன் அந்த நிலைமை, தன்னுடைய வீடு சரீரம் ஆத்மாவை மறந்துட்டான்னா எல்லாமே அந்த கண்ணனோட தன்மயத்துவம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். பகவானாக அவனுடைய தன்மயத்துவம், கோபிகைகளை வர்ணிக்கிறச்சு கோபிகா கீதத்துல முன்னாடி வரும். கோப்பிய ஊச்சுங்கிறதுக்கு முன்னாடி தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக தத் குணானேவ காயந்தியோ ந ஆத்மாகாராணி சஸ்மருகும். அஷ்மஸ்கந்தத்துல அதாவது கோபிகைகள் எப்படி இருந்தான்னா, தன் மனஸ்கா அவனையே மனசுல வச்சுட்டு இருந்தா, அந்த கண்ணனே மனசுல இருந்தா, தன் மனஸ்கா தத் ஆலாபாக அவனை பத்தியே பேசிட்டு இருந்தா, கண்ணன் என்ன பண்ணானோ இல்லையோ அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது. தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக, அவனுக்காக இது பண்றேன், அவனுக்காக இது பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு செயலும் கிருஷ்ணனா கிருஷ்ணார்ப்பணம் அந்த இடத்துல. தத் விசேஷ்டாக தத் ஆத்மிக்காக, அதனால அவளுக்கு வந்து அவனே தன்னுடைய மனசுல இருக்கிறதா பாத்துட்டு இருந்தா. எல்லாரையுமே பக்கத்துல இருக்கிற கோபிய வந்து கண்ணனா பார்த்தா, இந்த பக்கம் கோபனா கண்ணனா பார்த்தா, அப்படிதான் அவளுக்கு. தத் ஆத்மிக்காக, கண்ணனா எல்லாரையும், கிருஷ்ண ஆத்மிக்காகவா ஆயிட்டாவா,
தத்குணானேவ காயந்தியோ அவனுடைய குணங்களையே பாடுறவா. நான் ஆத்மா ஆகாராணி சஸ்மருகோ, ஆத்மா ஆகாரம்ங்கிறச்சே தன்னுடைய வீடு, தன்னுடைய தேகம், ஆத்மா இருக்கக்கூடிய வீடுங்கிறது இந்த தேகம் தானே. அதனால அந்த இடத்துல அவனை வந்து பரபிரம்ம ஸ்வரூபமா பார்த்தவாவா கோபிகள். கண்ணனாவும் பார்த்தா அதே சமயத்துல அந்தராத்ம திருக்குன்னு பார்த்தாவாளு. சோ தத் சபா சம்ஸ்திதானாம் தேக கேக ஆத்ம விஸ்மிருதிஹி அபூத்து. அந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தேகத்தை மறந்தா, வீட்டை மறந்தா, ஆத்மாவையும் மறந்து போனா, அப்போ அந்த இடத்துல என்ன நிலைமை இருந்தது? நாரதர் பார்த்த நிலைமை என்னன்னா, தன்மய அவஸ்தாம் திருஷ்டுவா, அந்த கண்ணன் மயமாக ஆன அந்த ஒரு அவஸ்தையை பார்த்து விட்டு நாரதகா இதம் வாக்கியம் அப்ரவீத், இங்க பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை சொன்னார். அலௌகிகோயம் மகிமா முனீஸ்வராக சப்தாக ஜன்யோ அத்ய விலோகிதா மயா மூடாக ஷடா ஏ பசு பக்ஷிணோ அத்த சர்வேபி நிஷ்பாபதமாக பவந்தி. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை, முனீஸ்வராக, ஹே முனீஸ்வராக, அலௌகிகா அயம் சப்தாக ஜன்யஹா மகிமா அத்ய மயா விலோகிதா. அத்ய இன்னைக்கு இங்க இந்த சப்தாகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மகிமா, அது வந்து மகாத்மியம் இருக்கே, அது வந்து ஒரு அலௌகிகமான ஒரு மகிமா. இந்த உலகத்தை மீறினதான ஒரு விஷயம், அதிசயமான ஒரு மகிமைய நான் பாக்குறேன் இங்க. இதனால வந்து இப்ப என்ன ஆயிடுதுன்னா, மூடர்கள் யாரு இருக்காளோ, கெட்டவர்கள் யாரு இருக்காளோ, இல்ல இந்த ஏரியால வந்து பசுபக்ஷிகள் என்ன இருக்கோ, எல்லாருமே இப்ப பாபம் நீங்கியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் நாரதர் ஆரம்பிக்கிறார். சோ அலௌகிகா அயம் மகிமா, ஹே முனீஸ்வராக முனிவர்களே, குமாரர்களை பார்த்து சொல்றார், நாலு பேரை பார்த்து, ஹே முனீஸ்வராக, அத்ய இன்னைக்கு சப்தாக ஜன்யஹா, சப்தாகத்தினால ஏற்பட்ட அலௌகிகா, இன்னும் சப்தாகம் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே அதனுடைய ஒரு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சுடுத்து நமக்கு. சப்தாக ஜன்யஹா, சப்தாகத்தினால் ஏற்படுகின்ற அலௌகிகா மகிமா, ஒரு அதிசயமான, இந்த உலகத்தை மீறினதான ஒரு மகிமை, ஒரு மகாத்மியம், ஒரு கிரேட்னஸ், ரைட், அது வந்து அத்ய விலோகிதா இன்னைக்கு என்னால் பார்க்கப்பட்டது. ஏ எவர்கள் மூடாக, இது ஒரு ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர்கள், வெறும் அந்த பாகவதம்ங்கிற அந்த ஒரு ஒரு சுவையை ரசிக்கணுங்கிறதுக்காக வரவா, ரொம்ப மூடாகங்கிறச்ச மட்டமா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல. ஷடாக கெட்டவர்கள், பசு பக்ஷினஹா, பசு ஆடு மாடு, அது பக்ஷிங்கிறச்ச பறவைகள், இவைகள், அத்த இங்கு சர்வே அபி எல்லாருமே, நிஷ்பாப தமாக பாபமற்றவர்களில் உசக்தியானவர்கள், தமப்பு பிரத்தியம் போட்டாலே சூப்பர்லேட்டிவ்னு அர்த்தம், சுந்தர தமஹான்னா அவன் தான் இருக்கு மோ பெஸ்ட் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தமஹா போடுறது, தமப்பு. சோ நிஷ்பாப தமாக பாபமற்றவர்கள்லயே மிகவும் துளி கூட பாபம் இல்லாத, எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்காளோ அந்த அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாரும் அப்படி ஆயிடுறா. நிஷ்பாப தமாக பவந்தி, பாபம் நீங்கினவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால இங்க வந்து சப்தாகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மகிமையை நான் பாக்குறேன் இன்னைக்கு, பார்த்துட்டேன். மூடர்களா இருக்கட்டும், கெட்டவர்களா இருக்கட்டும், பசுபக்ஷிகளா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப வந்து பாபமற்றவர்களாக, பாபம் நீங்கியவர்களாக ஆகிறார்கள். அதா நிருலோகே நனு நாஸ்தி கிஞ்சித் சித்தஸ்ய சோதாய கலௌ பவித்ரம் அக ஓக வித்வம்சகரம் ததைவ கதா சமானம் புவி நாஸ்தி ச அந்யது. இந்த இடத்துல கதா சமானம் நாஸ்தி அந்யது அப்படிங்கறது மூணு இடத்துலயும் சேர்த்துக்கணும், நம்ம மூணு லைன்லயும். என்ன அதஹ, ஆகையினால், எல்லா ஜனங்களும் நிஷ்பாபதமாக, எல்லா ஜனங்களும் பாபமற்றவர்களாக இருக்கும் காரணத்தினால், இப்ப எனக்கு என்ன கன்க்ளூஷன், என்ன இந்த இடத்துல தோன்றதுன்னா, நிருலோகே நிருலோகே இந்த உலகத்தில், மனுஷியர்களின் உலகத்தில் அப்படி எடுத்துப்போம். நிருலோகே நிருனா நான் நரவு நரக, நிரு மனுஷியர்களினுடைய உலகத்தில், சித்தசிய சோதாய மனது வந்து மனதை சோதனை வந்து களங்கமுற்று செய்வது, அந்த களங்கம் இல்லாத அதை வந்து மனதை சுத்தி செய்வதற்கு சோதாய கதா சமானம் நாஸ்தி கிஞ்சித் நாஸ்தி அந்யத்
வேறு ஒரு விஷயம் எதுவுமே கிஞ்சிதபி நாஸ்தி. கதா சமானம் அன்யது கிஞ்சித் நாஸ்தி சித்தஸ்ய சோதாய நிருலோகே. நிருலோகே இந்த மனுஷியர்களின் உலகத்தில் சித்தஸ்ய மனதினுடைய சோதாய சுத்தம் செய்வதற்காக கதா சமானம் கதைக்கு உகந்தது அன்யது வேறு ஒன்று கிஞ்சிதபி நாஸ்தி லவலேஷம் கிடையாது. முதல்ல ரெண்டாவது கலியுகத்துல கலியுகத்தினுடைய பிரபாவத்தை முதல் அத்தியாயத்துல வர்ணிச்சு தள்ளினர். அதனால கலவு பவித்ரம். சத்தியயுகம் துவாபரயுகம் திரேதாயுகத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து பவித்திரமான விஷயங்களுக்கு பலது இருக்கு, தான யஜ்யம் தபோயஜ்யம் எல்லாமே இருக்குங்க. ஆனா கலியில நமக்கு பவித்திரமான விஷயம் கதா சமானம் அந்நது நாஸ்தி. கலவு பவித்திரம்ங்கிறது இதோட திருப்பியும் சேர்த்துக்கணும். கலவு இந்த கலியுகத்தில் கதாசமானம் இந்த பாகவத கதையை காட்டிலும் அதற்கு ஒப்ப அந்நது வேறு ஒன்று பவித்திரமான விஷயம் நாஸ்தி கிடையாது. அடுத்தது புவி இந்த முழு பூலோகத்திலையும் அக ஓக வித்வம்ச கரம் பவித்திரமாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாபத்தை நீக்கிறதுக்குன்னுட்டு ஒண்ணு வேணுமோ இல்லையோ அதுக்கும் சொல்றார் இந்த கதைக்கு ஒப்ப வேறு ஒன்று கிடையாது. அக ஓக அகங்கிறச்சே பாபம், பாபங்களினுடைய ஓக கூட்டம், அதை வித்வம்ச போக்குவதற்கு உகந்ததான வித்வம்சகரம் போக்கும் காரியத்தை செய்யக்கூடியது கதா சமானம் இந்த கதைக்கு ஒப்ப அந்நது புவி இந்த பூலோகத்தில் கிடையாது. தீர்மானமா ரைட்டா? மனுஷியர்கள்ட சொல்றச்சே அவளுடைய மனச வந்து நமக்கு போக்கடிக்கணும். கலியுகம்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து பாபம் அதிகமா இருக்கிறதுனால பவித்திரமா ஆக்கணுங்கிறதுக்காக இந்த கலியுகத்துல வந்து பவித்திரமான விஷயம் இந்த நாமசங்கீர்த்தனம் அல்லது இந்த கதையை கேட்கறது கதாசிரவணம் அப்படிங்கிறதுக்கு சொன்னார். மூணாவது இந்த பூலோகத்துல இன்னைக்கு பாப செயல்கள் மிகவும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த பாபம் போக்குவதற்கு இந்த கதைக்கு ஒப்ப வேறு ஒன்று கிடையாது அப்படின்னு மூணா சொல்றாரு இந்த இடத்துல. ரைட்டா? கேகே விசுத்தியந்தி. இப்ப நாரதர் கேள்வி கேட்கிறார் குமாரர்கள்ட்ட, இந்த சப்தாக யஜ்ஞேன யார் யாரெல்லாம் வந்து சுத்தமாகுவா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் சொல்லுங்கன்னு கேக்குறார். கேகே விசுத்தியந்தி வதந்து மஹ்யம் சப்தாக யஜ்ஞேன கதாமயேன கிருபாலுபிஹி லோகஹிதம் விசாரிய பிரகாசிதா கோபி நவீன மார்க. நீங்க ஒரு புதுசா ஒரு மார்க்கம் இப்ப எங்களுக்கு சொல்லிருக்கேளே சப்தாகம் அப்படின்னு. இத்தனை நாள் வரையில் வெறும் பாகவதம் வந்து வேதார்த்தம் பிரதி ஸ்லோகம் இருக்குங்கிறதுனால ஸ்லோகே ஸ்லோகே பதே பதே வேதார்த்தம் தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். கரெக்ட் தான். ஆனா இதுல வந்து இப்ப நீங்க ஒரு புது மார்க்கம் ஒண்ணு சொல்லி தந்திருக்கோ இல்லையோ, நவீனஹா கோபி நவீனஹா மார்க்கா பிரகாசிதா. அந்த மார்க்கத்தை வைத்து கே கே விசுத்தியந்தி இது வதந்து. கே கே எவர் எவர்கள் சப்தாக யஜ்ஞேன கதாமயேன சப்தாக யஜ்ஞேன கதை மயமாக அப்படின்னா கதையாக இருக்கக்கூடிய கதை வந்து இங்க சப்தாக யஜ்ஞம்ங்கிறது இந்த கதை தான். அதனால கதை உருவமாக இருக்கக்கூடிய இந்த சப்தாகம் என்கிற ஒரு ஞான யஜ்ஞமானது இந்த யஜ்ஞத்தினால் கே கே விசுத்தியந்தி யார் யாருக்கெல்லாம் ஒரு சுத்தியை அடைவார்கள் என்று மஹ்யம் வதந்து எனக்கு சொல்லுங்கோ. கிருபாலுபிஹி பவத்பிஹி கோவபி லோகஹிதம் விசாரிய இந்த உலகத்தினுடைய ஹிதத்தை விசாரிய யோசித்து அதை கருதி உலகத்தின் நலனை கருதி கிருபாலுபிஹி ரொம்ப கிருபா பூர்ணமா இருக்கக்கூடிய தங்களால் இந்த நாலு பேரையும் தான் அட்ரஸ் பண்ற குமாரர்களை. சோ கிருபாலுபிஹி பவத்பிஹி லோகஹிதம் விசாரிய இந்த உலகத்தின் நலனை கருதி கோபி நவீனஹா மார்க்கா பிரகாசிதா ஒரு ஒரு புதுமையான ஒரு மார்க்கமானது பிரகாசிதா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியாதான் என்னன்னு ஆரம்பிச்சார். இல்ல எனக்கு தெரியும், ஆனா புதுசா ஒரு மார்க்கம் சொல்லியிருக்கேளோ இல்லையோ, சப்தாகம்னு ஒரு ஒரு விதிமுறை சொல்லியிருக்கேளோ இல்லையோ. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல விளக்க வேண்டியதை புரிஞ்சுக்கணும். இல்ல யார் யாருக்கெல்லாம் இது வந்து நன்மைங்கிறத தெரிஞ்சுண்டாதான் நம்ம வந்து அப்புறம் வழிமுறைக்கே போவோம். நேர இவ முதல்ல இப்படி இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு சப்தாகத்துக்கு. நீங்க வந்து பெட்ல படுத்துக்கூடாது, கீழே படுத்துக்கணும், ஏழு நாள் வந்து ரொம்ப நிஷ்டையா இருக்கணும், சத்தியம் பேசக்கூடாது, சத்தியம் பேசணும், இந்த மாதிரி வரிசையா வந்து ரூல்ஸ வந்து முதல்லயே கொடுத்துட்டோம்னா யாருக்குமே பண்ணணும்னு தோணாது. முதல்ல அட்வான்டேஜஸ் கொடுத்தோம்னா
இது படிச்சேன்னா உனக்கு இது நல்லது இது நல்லது இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி படிக்கணும்னு கேக்கடிச்சு தினம் 4 மணி நேரம் படிச்சேன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னா முதல்லயே 4 மணி நேரம்னா ஐயோ மாட்டேன்னு தான் குழந்தை போகும். அதனால இங்க வந்து யார் யாரெல்லாம் சுத்தி அடைவாங்கிற ஒரு லிஸ்ட் கேக்குறாரு நரதர். இங்க எப்பேற்பட்ட பாவங்கள் செஞ்சாலும் இந்த ஒரு சப்தாகம்ங்கிற ஒரு யஜ்ஞத்தினால பாவனை வேணும், அந்த பாவனையோட இந்த சப்தாகத்துல உட்காரணும். சப்தாகத்துல உட்கார்ந்துட்டு நாளைக்கு போய் இந்த 7 நாள் கழிச்சு நான் எவனை ஏமாத்தலான்னு நின்றுட்டு இருந்தோம்னா எதுவுமே நடக்காதுங்க. பாவனை முக்கியம். சோ சப்தாக யஜ்ஞேன கதாமயேன பாகவதம் எனும் இந்த கதை உருவமாக இருக்கும் இந்த சப்தாகம் எனும் ஞான யஜ்ஞத்தினால் கே கே விசுத்தியந்தி யார் யாரெல்லாம் சுத்தி அடைகிறார்கள் என்று எனக்கு கூறுங்கள். என தங்களால் கிருபாலுவா இருக்கக்கூடிய தங்களால் உலகத்தினுடைய ஒரு நலனை கருதி ஒரு புதுமையான ஒரு மார்க்கமானது பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குமாரா ஊஜு ஒரு 4 ஸ்லோகத்துல ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் வர்ணிக்கிறார். ரெப்படிஷன் நிறைய இருக்கும், ஒன்னும் பெரிய வந்து இப்ப இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு எல்லாம் கேட்காதீங்கோ. ஓரளவுக்கு வந்து என்னென்னெல்லாம் பாவங்கள் செஞ்சவர்கள் இருக்காளோ எல்லாருமே சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே அப்படின்னு இருக்கு. கலியுகத்தில் சப்தாகம் எனும் ஒரு ஞான யஜ்ஞத்தினால் தே புனந்தி அவர்கள் புனிதமாகிறார்கள். ஏ மாணவாக பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதா விமார்ககாக குரோதாக்னி தத்தாக குட்டிலாச்ச காமினா சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. ஏ மாணவாக எந்த மனிதர்கள் பாபகிருதா பாபம் செய்தவர்கள் சர்வதா எப்பொழுதும் பாபம் செய்தவர்கள் சதா துராச்சார ரதாக எப்பொழுதுமே துராச்சார கெட்ட துஷ்ட ஆச்சார கெட்ட ஆச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் துராச்சாரங்கிறச்சு கெட்ட செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் விமார்க்ககாக விபரீதமான மார்க்கத்தில் செல்கிறவர்கள் அதாவது கெட்ட மார்க்கத்தில் தப்பான வழியில் செல்பவர் குரோத அக்னி தக்தாக குரோத கோபம் எனும் தணல் அதில் தக்தாக எரிபவர்கள் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும் சொல்லு 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 கோபம் அவளுக்கு கோபம் எனும் அக்னியில் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கிறவா தக்தாக குட்டிலாக வக்ர புத்தி உடையவர்கள் இந்த குயுக்தியா யோசிச்சு பண்றவா எப்ப பார்த்தாலும் வந்து சாதாரணமா டைரக்டாவே எதையும் புரிஞ்சுக்க மாட்டான் யோசிக்கிறச்சேயே குயுக்தியோட தான் யோசிப்பா கேள்வி கேட்கறதும் சில சமயம் அந்த மாதிரிதான் கேட்பா குட்டிலாகாச்ச அப்புறம் காமினா லோலர் காமிங்கிறச்சு இங்க வெறும்னா யூஸ்வலி வந்து காவியத்துல பார்த்தோம்னா காமின்னு எடுத்துட்டா பெண் பின்னாடி அலையிறவனுக்கு காமியும்போம் இங்க வந்து காமினகாங்கிறச்சு போகங்கள் பின்னாடி அலையிறவன் எடுத்துக்கணும் எல்லா விதத்திலையும் காமத்தினால அப்படியே ஒரு லஸ்டிங் ஆஃப்டர் திங்ஸ் எல்லாத்தையுமே சோ போகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இவர்கள் ஏ எவர்கள் எல்லாரும் இந்த எந்த ஏ மாணவாக ஏவம் சந்தி எந்த மனிதர்கள் இவ்வாறு இருக்கிறார்களோ தே அந்த எல்லாருமே கலவு கலியுகத்தில் சப்தாக யஜ்ஞேன புனந்தி சப்தாகம் எனும் ஒரு ஞான யஜ்ஞத்தினால் புனந்தி புனந்தி புனிதமாகிறார்கள். இதே இந்த லாஸ்ட் லைன் தான் வந்து ஒரு 2-3 ஸ்லோகத்துல கண்டினியூ ஆகுது. அடுத்தது சத்தியேன ஹீனாக பித்ரு மாத்ரு தூஷகாக திருஷ்ணா ஆகுலாக ஆசிரம தர்ம வர்ஜிதாக ஏ தாம்பிகாக மத்சரிணக அபி ஹிம்சகாக சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. எவர்கள் சத்தியேன ஹீனாக உண்மை உண்மை அற்றவர்கள் பேசுவதில்லை உண்மை இல்லாதவர்கள் நாட் ட்ரூ டு நேச்சர். அதுக்கப்புறம் பித்ரு மாத்ரு தூஷகாக தந்தை தாய் இவர்களை தூஷிப்பவர்கள் தூஷக்காக அவர்களை எப்ப பார்த்தாலும் வந்து குத்தம் சொல்லிட்டே இருக்கிறது வெய்யறது திட்டுறது. அதுக்கப்புறம் திருஷ்ணா ஆகுலாக பேராசை பெற்றவர்கள் திருஷ்ணாங்கரிச்சு சாதாரண ஆசை இல்ல திருஷ்ணாங்கரிச்சு ஒரு பேராசை எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்து அவரிசும்போம் இங்கிலீஷ்ல அதனால எப்ப பார்த்தாலும் இது எனக்கு வேணும் இது கிடைக்கலன்னா அது எப்படா கிடைக்கும் அப்படின்னு அப்படியே அலைஞ்சுட்டு இருக்கிறதுக்கு தான் திருஷ்ணான்னு பேரு. அப்பேற்பட்ட திருஷ்ணா ஆகுலாக பேராசை கொண்டவர்கள் கூட
ஆசிரம தர்ம வர்ஜிதாக தன்னுடைய கிரகஸ்தாசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் இந்த தர்ம அதுக்கு அந்தந்த ஆசிரமத்துக்கு உண்டான ஒரு தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள் வர்ஜிதாக அந்த தர்மங்கள் இல்லாதவர்கள் அதிலிருந்து விலகியவர்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல படிக்க வேண்டிய சமயத்துல படிக்காத வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அது அந்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மத்தை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். கிரகஸ்தாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றச்சு வேற எதையாவது பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு உண்டான தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அதனால ஆசிரம தர்ம வர்ஜிதாக அந்தந்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மங்களை தர்மங்கள் செய்யாதவர்கள். மேலும் தாம்பிகாக, தாம்பிகாகனா அகங்காரி, ரொம்ப அகங்காரத்துடன் கொண்டவர்கள் அல்லது கபட்டம் உடையவர்கள். தம்பன கபட்டம்னு இருக்கு, கபட்டினகான்னு எடுத்துக்கலாம். மத்சரினகா பொறாமை பிடித்தவர்கள். ஹிம்சகாக மற்றவர்களை துன்புறுத்துபவர்கள். இவர்கள் தே அபி, நம்ம ஒரு அபி சேர்த்துன்றோமே இவர்களை கூட நம்மளாம் பரவாயில்ல. இந்த லிஸ்ட் பாக்கறச்சு எவ்வளவு மாசம் இல்லைன்னு தோணும் நம்ம. அதனாலதான் இவர்களுக்கே ஒரு நல்ல வழி இருக்குன்னா நமக்கெல்லாம் வந்து போனா போறது. சோ தாம்பிகாக அகங்காரினா மத்சரினா அபி அப்படிங்கறச்சே மாத்சரியம் பொறாமை பிடித்தவர்கள். ஹிம்சகாக ஹிம்சா துன்புறுத்துபவர்கள். சோ துன்புறுத்துபவர்கள் இவர்கள் எல்லோருமே தே சப்தாக யஜ்ஞேன சப்தாகம் எனும் யாகத்தினால் ஒரு இந்த ஞான யஜ்ஞத்தினால கலவு கலியுகத்தில் புனந்தி புனிதமாகிறார்கள். அடுத்தது பஞ்ச உக்ர பாபாக சல சத்ம காரிணக. இது ஒன்னும் ஃபாஸ்டா போறேன், ஏன்னா எல்லாமே வந்து வெறும் பாப செயல்களை வந்து லிஸ்ட் பண்றார் அவ்வளவுதான். இதுல ஒன்னும் பெரிய விவகாரம் இல்ல, அதனால கிடுகிடுன்னு பண்ணிடலாமே பார்த்தேன். ரெண்டுத்தையும் முடிச்சுடலாம். பஞ்ச உக்ர பாபாக சல சத்ம காரிணக குரூராக பிசாச்சாக இவ நிர்தயாக ச ஏ பிரம்மஸ்வ புஷ்டாக வியபிசார காரிணக சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. தே அப்படி கலவு புனந்தி, இந்த கலியுகத்துல இவர்களும் யாரு? அடுத்த லிஸ்ட் என்ன? பஞ்ச உக்ர பாபாக, அஞ்சு விதமான உக்ர பாபங்கள்ங்கிறச்சே மகாபாபம். மகாபாபங்கள் பிரம்மஹத்யா, சுராபானம், ஸ்தேயம், குருவங்கநாகமஹ, மகாந்தி பாத்தகான்யாஹு, சம்சர்கஸ்ச தைஸ்ஸஹ, சம்சர்கஸ்சாபி தைஸ்ஸஹ. சோ பிரம்மஹத்யா பிராமணனை கொல்றது, சுராபானம் மத்தியபானம் இன்டாக்சிகேண்ட் குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்தேயம் திருடுறது, குருவங்கநாகமஹா குருவனுடைய பெரியோர்களினுடைய ஒரு பெண்ணை அணுகிறது, அதுக்கப்புறம் இவைகள் நாலு பாபம் தான். ஆனா இதுல வந்து கூட ஒருத்தர் சேர்றான் பாருங்க, சம்சர்கஸ்டாபி தைஸ்ஸஹ, கூட சேர்றவனும் சேர்த்து விடுறார் மகாபாபி. நான் பண்ணேன், நானும் வரேன், நான் தான் இருக்கேனே, என் தைரியத்துல நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட நிக்கிறான் பாருங்க, அவனும் மகாபாபி தான் அந்த இடத்துல. அதனால இப்படி பஞ்ச உக்ர பாபாக, ஐந்து விதமான உக்ரமான பாபங்களை செய்பவனாக இருந்த பொழுதிலும், அதுக்கப்புறம் சல கபடம், சலங்கரிச்சு மத்தவனை ஏமாத்துறது, சத்மங்கரிச்சு தான் வந்து டிஸ்கைஸ்ல போகிறது, ரெண்டு அங்க சல சத்மங்கிறது ரெண்டு விதம். சலகாரிங்கரிச்சு இன்னொருவரை ஏமாற்றுபவன், சத்மகாரிங்கரிச்சு தன்னை மறைத்து கொண்டிருப்பவன். இன்னொருத்தனை ஏமாத்துறவங்கிறச்சு தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் இதுதானே, நம்மள டிஸ்கைஸ் பண்ணிண்டாலும் அதுவும் ஒரு விதமான ஏமாத்தம் தான். ஆனா தன்னை டிஸ்கைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏமாத்துறது, மத்தவனை டைரக்டா ஏமாத்துறதுங்கிறது கிடையாது. சோ சலகாரி சத்மகாரின்னு ரெண்டா சொல்ற. அதுக்கப்புறம் குரூராக ரொம்ப கொடூரமானவர்கள், பிசாச்சாக இவ குரூராக அல்லது பிசாச்சாக இவ நிர்தயாக. பிசாசுக்கு ஒன்றும் தயமே தயவு தாட்சிணியமே கிடையாது, யாரா இருந்தாலும் போய் உள்ள புகுந்துரும். அதனால பிசாசு போல நிர்தயாக தயவில்லாதவர்கள், குரூரமானவர்கள் ஏ யார் இருக்கார்களோ. அதுக்கப்புறம் பிரம்ம ஸ்வ புஷ்டாக, பிரம்மா பிராமணனுடைய ஸ்வம், ஸ்வம்னாலே செல்வம்னு அர்த்தம், பிராமணனுடைய செல்வத்தினால் புஷ்டாக தன்னை போஷிப்பவர்கள். இன்னொருத்தன் சொத்தை அடிச்சு தான் வாழறது, அது இந்த இடத்துல வந்து பிரம்மஸ்வ புஷ்டாகங்கிறார். பிராமணனுடைய சொத்தை வந்து அடிச்சு தான் வாழறதுங்கிறது இருக்கே, அது பிரம்மஸ்வ புஷ்டாக, பிராமணனுடைய ஸ்வம் செல்வம், அதனால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவன். வெபிசாரகாரி, வெபிசாரம்ங்கிறது தப்பான செயல்கள், ஆச்சாரம் குறைவ
குறைவு இருக்கக்கூடிய ஆச்சாரம் இல்லாத செயல்கள் ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல வந்து ஒரு நன்னடத்தை இல்லாமல் நன்னடத்தையற்ற ஒரு செயல்கள் என்னவோ கெட்ட நடத்தைகள் என்ன உண்டோ அதுக்கு வியபிச்சார காரணமா இவர்களும் கலியுகத்தில் சப்தாகம் எனும் யஜ்ஞத்தினால் புனந்தி புனிதமாகிறார்கள். கடைசியில சொல்றர் காயேன வாச்சா மனசாபி பாதகம். இதுக்கு ஒரு ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கிறார் லாஸ்ட் ஸ்லோகம். காயேன சரீரத்தினால் வாச்சா வார்த்தையினால் மனசாபி மனதினால் கூட பாதகம் நித்தியம் பிரகுர்வந்தி. என்ன ஒரு பாதகமான செயலை நித்தியம் தினந்தோறும் பிரகுர்வந்தி, அதாவது அதுலயே ஈடுபட்டு இருந்து யாரு செய்யறாளோ. அதுலயும் எப்படின்னா ஷடாக இயற்கையாவே துர்ஜனங்களாகி இருக்கக்கூடியவர்கள் ஹடேன பலாத்காரமாக காயேன தன்னுடைய சரீரத்தினால் வார்த்தையினால் மனசினால் ஒரு பாதகத்தை நித்தியம் பிரகுர்வந்தி தினந்தோறும் செய்கிறானோ. மேலும் பரஸ்வ புஷ்டாக முதல்ல வந்து முந்தின ஸ்லோகத்துல பிராமணனுடைய ஸ்வம் செல்வத்தினால் தன் வாழ்க்கையை நடத்துபவன்னா இங்க வந்து ஒரு பாரசைட் பரஸ்வ புஷ்டாகங்கிறச்சு வெறும் பாரசைட். அந்த இடத்துல பர மற்றவனுடைய ஸ்வ ஸ்வம் செல்வம் அதனால் புஷ்டாக தன்னை வளர்த்திப்பவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவன். மலினாக ரொம்பவும் ஒரு மாலின்யம் அழுக்கு மனசுல வந்து வேற நல்லதே தோணாது அந்த மாதிரி ஒரு மாலின்யத்துடன் கூடினவர்கள். துராசையாக கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் மலினாகங்கிறச்சு இயற்கையாவே ஒரு மலினத்துவம் இருக்கு அவளுக்கு மனசுல வந்து தமோகுணம் தான் ஜாஸ்தியா இருக்கு. கெட்ட ஆசைகள்ங்கிறச்சு அதுக்கு ஒரு ரஜோகுணமும் தேவை இல்லையா ஆக்டிவிட்டி வேணுமோ இல்லையோ கெட்டதா மனசுல நம்ம யோசிச்சு அதுபடி நடக்கிறதுங்கிறது அடுத்தது. அதனால ரெண்டா பிரிச்சுக்கிறாருங்க. சோ பரஸ்வ புஷ்டாக இங்க இவர்களும் சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி இந்த சப்தாகம் எனும் ஞான யஜ்ஞத்தினால் கலியுகத்தில் அவர்கள் புனிதமாகிறார்கள். சோ காயேன சரீரத்தினால் வாக்கினால் மனசினால் கூட தினந்தோறும் எந்த ஒரு கெட்டவர்கள் ஷடாக ஹடேன பலாத்து ஒரு ஃபோர்சிபிளா என்ன ஒரு பாதக செயல்களை நித்தியம் தினந்தோறும் செய்கிறார்களோ. இத வந்து ஒரு லைசன்ஸ்ன்னு எடுத்துட்டு கூடாது. இவர் சொல்றாருன்னா இதுல வந்து உண்மையாவே வருத்தப்பட்டு யாருக்கு வந்து நம்ம திருந்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ. சி பகவான நம்ம வந்து பிரார்த்திக்கிறச்சு பலவிதம் பிரார்த்திக்கலாம். நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் என்னால இந்த ஒரு ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்ன அறியாத வந்து என்னால வந்து இந்த கெட்ட செயலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நீதான் பாத்துக்கணும்பா அப்படின்னு ஒரு சரணாகதியோட நம்ம போனோம்னா கட்டாயம் அவன் நம்ம தூக்கி விடப்படுறோம். எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் எவ்வளவு பாப செயல்கள் பண்ணினாலும் ஆனா அந்த பாப செயல்கள் பண்ணி ஓ நான் வந்து இன்னைக்கு வந்து தப்பு பண்றேன் நாளைக்கு வந்து ஒரு ஏழு நாள் உட்காந்து சப்தாகம் கேட்கிறேன் எல்லாம் சரியா போயிடும் தானிக்கு தினின்னுட்டு உட்கார முடியாது அப்படி கேன்சல் ஆகாது அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. இதை வந்து ஒரு லைசன்ஸா நம்ம எடுத்துட்டு இது வந்து ஒரு லூ போல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. அததுக்கு உண்டான ஒரு பாப பலனை அனுபவிப்போம் அததுக்கு உண்டான ஒரு புண்ணிய பலனை அனுபவிக்கத்தான் அனுபவிப்போம் அதுல சந்தேகமே வேண்டாம். இது வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருக்காரு நமக்கு அவ்வளவுதான். இப்பேற்பட்ட ஒரு பாப செயல் பண்ணினாலும் ஐயோ நான் பாபத்தை பண்ணிட்டேனே எனக்கு வந்து திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்கா பகவானேன்னுட்டு வந்து நின்னோம்னா அப்போ இந்தா ஒரு வழி இத்தனை புண்ணியம் பண்ணிருந்தாதான் அந்த வழிய கூட பகவான் நமக்கு காமிக்க போறான் இல்லைன்னா அந்த வழிய காமிக்க போறது இல்லாம. அதனால அந்த கர்மாக்கள்ல வந்து ஒரு ஒரு தீர்மானமான நம்பிக்கை வேணும் இதை படிக்கிறச்சு இல்லைன்னா இத வந்து இந்த பக்கம் பாபத்தை பண்ணிட்டு அந்த பக்கம் பாகவதத்தை கேட்கலாம்பா முடியாது. காயேன வாச்சா மனசாபி பாதகம் நித்யம் பிரகுர்வந்தி ஷடா ஹடேனையே பரஸ்வ புஷ்டாக மற்றவனுடைய செல்வத்தினால தன் வாழ்க்கையை நடத்தும் மலினாக கெட்டவர்கள் கெட்ட புத்தி ஆசையகானா துராசையகானா கெட்ட ஹிருதயம் உடையவர்கள் அர்த்தம் ஆசையகா ஹிருதயம் கெட்ட ஹிருதயத்தை உடையவர்கள் இந்த சப்தாக யஜ்ஞத்தினால கலவு கலியுகத்தில் புனந்தி புனிதமாகிறார்கள். சரியா இன்னைக்கு படிச்சத ஒரு தடவை சொல்லிடுறேன். சூத உவாச்ச அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்திம் அலௌகிக்கீம் நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலஹ வனமாலி கனசியாமஹ பீதவாசா மனோகரஹ காஞ்சி கலாப ருச்சிரோ
லசன் மகுட குண்டலஹ பிரபங்க லலிதச்சாரு கௌஸ்துவேன விராஜிதஹ கோடி மன்மதலாவண்யஹ ஹரிச்சந்தன சர்ச்சிதஹ பரமானந்த சின்மூர்த்திஹ மதுரோ முரளீதரஹ ஆவிவேஷஸ்வ பக்தானாம் ஹ்ருதயானி அமலானி ச வைகுண்ட வாசினோ ஏச்ச வைஷ்ணவாஹ உத்தவாதயஹ தத்கதா ஸ்ரவணார்த்தம் தே கூடரூபேண சம்ஸ்திதாஹ தா ஜய ஜயாராவோ ரசபுஷ்டிரலௌகிகி சூர்ண பிரசூன வஷ்டிச்ச முகுஷ் சங்கரவோப்யபூத் தத்சபா சம்ஸ்திதானாம் ச தேஹ கேஹாத்ம விஸ்மிருதி திருஷ்ட்வா ச தன்மயாவஸ்தாம் நாரதோ வாக்கியம் அப்ரவீத் அலௌகிகோயம் மஹிமா முனீஸ்வராஹ சப்தாஹ ஜன்யோ அத்ய விலோகிதோ மயா மூடா ஷடா யே பசுபக்ஷிணோத்ர சர்வேபி நிஷ்பாப தமா பவந்தி அதோ நிருலோகே நனு நாஸ்தி கிஞ்சித் சித்தஸ்ய சோதாய கலௌ பவித்ரம் அகௌக வித்வம்சகரம் ததைவ கதா சமானம் புவி நாஸ்தி சான்யத் கேகே விசுத்தியந்தி வதந்து மஹ்யம் சப்தாஹ யஜ்ஞேன கதாமயேன கிருபாளுபிர் லோகஹிதம் விசார்ய பிரகாசிதோ பிரகாசித கோபி நவீன மார்கஹ குமாரா ஊச்சுஹு ஏ மாணவாஹ பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரரதா விமார்ககாஹ க்ரோதாக்னி தத்தாஹ குடிலாஶ்ச காமினஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்திதே சத்யேன ஹீனா பிதிருமாத்ர தூஷகாஹ த்ருஷ்ணாகுலாஶ்ச ஆஶ்ரம தர்ம வர்ஜிதாஹ யே தாம்பிகாஹ மத்சரிணோபி ஹிம்சகாஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்திதே பஞ்ச உக்ர பாபாஹ சல சத்ம காரிணஹ க்ரூராஹ பிஷாச்சாஹ இவ நிர்தயாஶ்ச யே பிரம்மஸ்வ புஷ்டாஹ வ்யபிசார காரிணஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்திதே காயேன வாசா மனசாபி பாதகம் நித்யம் ப்ரகுர்வந்தி ஷடா ஹடேன யே பரஸ்வ புஷ்டாஹ மலினா துராசயாஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்திதே.